பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் தெரிந்து கொள்வோம். முதல் அதிகாரம் ஏழாவது வசனம். வாசிக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட இந்த அருமையான வேத பகுதிக்காக நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வெளியிலே எங்களோடு நீர் பேசும்படி நீர் எழுக்கின்ற ஆயத்தம் பண்ணியிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நாங்களை ஸ்துதிக்கிற ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கட்டும், அதன்படி ஜீவிக்கும், எங்களுக்கு உதவி செய்யும். அடியணி ரத்தத்துக்குள்ள மறைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கர்த்தருடைய வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஏழாவது வசனத்தில் அவன் தேவனால், ஆறாவது வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். இந்த காலை வழியிலே நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனால் அனுப்பப்பட்டவன். தேவன் இந்த உலகத்திற்கு தம்முடைய சுவிசேஷத்தின் ஒளியை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் உண்டானால் அது அந்த அருமையான யோவான் ஸ்நானகன் என்று நான் பார்க்கிறோம். அதனால்தான் ஆறாவது வசனத்திலே நான் வாசிக்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கர்த்தரால் அன்பு, அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இதோ நான் என் தூதரை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையால் யோவான் ஸ்நானகன் கிறிஸ்துவுக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டவனாய் அனுப்பப்பட்டவன். கர்த்தர் ஏற்கனவே அவனை அனுப்புவதற்காக என்ன செய்திருந்தார், முன்குறித்து வைத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதுவும் எப்படிப்பட்டவனாய் கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தாராம், லூக்கெழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே என்ன செய்வான், நடப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முன்குறிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் எலியாவின் ஆவியும் பலமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், ஆயத்தம் பண்ண வேண்டும். இதற்காகத்தான் அவன் முன்குறிக்கப்பட்டு அனுப்பப்படுகிறவனாய் காணப்படுகிறான். மாத்திரமல்ல, அதே வசனத்தில் நான் வாசிக்கும் போது லூக்கா சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் 28வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சாட்சி பெற்றவன் என்று வாசிக்கிறோம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகையினால் அவன் சாட்சி பெற்ற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால், அவருடைய பெற்றோர்களுடைய நீண்ட கால ஜபம்
அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிபலனாய் காணப்படுகிறான் யோவான் ஸ்நானகர். எத்தனையோ நாட்களாய் சகரியாவும் அவருடைய மனைவியாகிய எலிசபெத்து ஒருமித்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். அதனால்தான் நாம் லூக்கா சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 13வது வசனத்திலே இவ்விதமாய் பார்க்கிறோம். தூதனவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாய் எலிசபெத் உமக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் என்ன செய்வார்கள்? சந்தோஷப்படுவார்கள் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் தாய் தகப்பனுடைய நீண்ட கால ஜபம், எத்தனையோ நாட்களாய் ஜபம் பண்ணி இருக்கிறார்கள். அதுக்கு ஆதாரமாய் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். 18வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினாலே அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே. இப்ப எத்தனையோ நாட்கள் ஜபித்திருக்கிறாள் வயது சென்ற வரைக்கும், கிழவனாகும் வரைக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் ஏற்ற காலத்தில் இந்த உலகத்தில் என்ன செய்தான்? பிறக்கிறவனாய் காணப்பட்டான். ஆகையால் நான் இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்லுகிறேன், முன்குறிக்கப்பட்டவன், சாட்சி பெற்றவன். 3வது காரியம், நீண்ட கால ஜபத்தினுடைய பிரதிபலனாய் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தவன். இவனுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் என்னவென்று சொன்னால், காரியம் என்ன? அனுப்பப்பட்டதனுடைய காரியம். 3 காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. விதமாய் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:8 வசனத்தை குறித்து வாசிப்போம். ஆனால் அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து என்ன செய்தான்? சாட்சி கொடுக்க வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 29வது வசனத்தை பாருங்கள். அதே அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான். 3வது காரியம் 34வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். அவன் இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், 3 காரியம், ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். 2வது காரியம், பாவத்தினுடைய பரிகாரமாக இவர் மரிப்பார், அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அடையாளம் காட்ட வந்தான். 3வது காரியம், அவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி பகர வந்தான். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். இந்த ஒளியை குறித்து வசனத்தில் என்ன வாசிக்கும் போது, 9வது வசனம் சொல்கிறது, யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவன் சொல்லுகிறான், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். 2வது காரியம், 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிற வேளையில அங்கு இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை என்ன செய்வான்? அடைவான். பிரகாசிக்க பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், அவனே வெளிச்சமாய் மாறுவான் என்று சொல்கிறார். 3வது காரியம் பாருங்கள், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 9வது அதிகாரம் 5வது வசனத்தில், 9:5, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன்? ஒளியாய் காணப்படுகிறேன். உலகத்திற்கு ஒளியாய் காணப்படுகிறார். வசனத்திலே நாம் சற்று தெளிவாய் பார்க்க வேண்டுமானால், மத்தேயு சுவிசேஷம் 4:15 வசனத்தை சற்று திருப்புவோமானால், 4:15 சொல்கிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்கள்? கண்டார்கள். இருளிலே காணப்படுகிற ஜனத்திற்கு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சம் கர்த்தராகிய இயேசு என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம். மரண இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் என்ன செய்ததாம்?
உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் ஒளி, ஒளியாயிருக்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கும்போது எவரையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர், மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும்படியாய் கடந்து வந்தவர். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போது, அந்தகாரத்தில் இருக்கிற நீங்கள் அந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைக்க முடிக்கி. அங்கே வசனத்தில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம், அந்த வசனத்தை வாசிங்களேன், 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? வரவழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். வசனத்தில் வாசிக்கிறோம், எபேசர் 5:8 நீங்கள் முற்காலத்தில் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது 2 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2 பாருங்கள், இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னிக்கணும், 13:13 இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி. எதற்கு விடுதலையாக்கினார்? 12 பதில் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நீங்கள் என்ன செய்வதற்கு? பங்கடைவதற்கு. இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஆகையால் இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தபடியினாலே நாம் இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். அநேகரை இந்த வெளிச்சத்துக்குள்ளே நடத்துகிற தேவ ஊழியர்களாய் நாம் காணப்படுகிறோம். அடுத்தது யோவான் சொன்னது, அவரை ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறவனாய் காணப்பட்டார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் ஆட்டுக்குட்டியாய் கடந்து வந்தவர். எதற்கு? ஜனத்தை பாவத்திலிருந்து என்ன செய்யும்படி? ரட்சிக்கும்படிக்கு. ஆதாமும் ஏவாலும் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். தோட்டத்தை பண்படுத்த, காக்க, அதை பழுகி பெருகி பூமியை நிரப்ப கர்த்தர்களை வைத்திருந்தார். ஆனால் அவர்களோ குறித்தவரி, பிசாசுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய இச்சைகளுக்கு உட்பட்டபடியினாலே வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் கர்த்தரை விட்டு நீங்கி நடந்தார்கள், நிர்வாணிகளாய் மாற்றப்பட்டார்கள். ஆகையால் கர்த்தர் அவ்விடத்திலே ஒரு மிருகத்தை அடித்து அவருடைய நிர்வாணத்தை மூடி தோட்டத்தை விட்டு என்ன செய்தார்? வெளியே அனுப்புகிறவராய் காணப்பட்டார். இந்த காலை வெளியில அவன் நிர்வாணத்தை மூடும்படி ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது போல நம்முடைய பாவ நிர்வாணத்தை மூடும்படிக்கு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்ன செய்யப்பட்டார்? பாவ நிவாரண பலியாக ஆட்டுக்குட்டியாய் மரிக்கிறவராய் காணப்பட்டார். மோரியா மலையிலே கர்த்தர் ஈசாக்கை பலி செலுத்தும்படிக்கு சொல்லுகிறார். கொண்டு போகப்பட்ட அந்த ஈசாக்குக்கு பதிலாக கர்த்தர் ஒரு ஆட்டுக்கடாவை ஏற்கனவே என்ன செய்திருந்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நவசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மீட்கப்பட வேண்டுமானால் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, அந்த இரத்தத்தினாலே மீட்பு என்ன செய்தது? உண்டானது என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த இவரோ சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் நமக்காய் மரித்திருக்கிறார். இவரை பின்பற்றுகிற எவனும் பாவ மன்னிப்பை பெறுகிறவனாய் காணப்படுகிறார். வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே யோவான் லூக்கா சுவிசேஷம் 1 பாவ மன்னிப்பாய் ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படிக்கு அவன் அனுப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆகிய அந்த காலை வழியில அவரே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். 3 காரியம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தேவகுமாரன் என்று இயேசுவை அடையாளம் காட்டுகிறவனாய் காணப்பட்டான். யோவான் 1:34 நம்ம வாசிக்கிறோம், அவரே மெய்யான தேவகுமாரன். அதை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். நாம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1:1
வாசிக்கிற வேளையிலே வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:5, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதர் என்றும் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். அவர் ஒருவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளுகிறோம். அதனால தேவகுமாரன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை மெய்யாகவே என்ன செய்வான், அடைகிறவனாய் காணப்படுவான். அதனால் தான் ஞானஸ்தான சந்தர்ப்பத்தில் நாம் பார்க்கிறோம் இவ்விதமாக யாவரையும் பார்த்து ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களை பார்த்து கேட்கிறோம், இயேசு மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நாம் வசனத்தில் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 8 பிலிப்பு கந்தேகா மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது கேட்கப்பட்ட அதே கேள்வி, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று செய்கிறாயா விசுவாசிக்கிறாயா என்று கேட்டான். ஆம் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று வசனத்தில் என்ன வாசிக்கிறோம். ஆனால் இயேசு மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று யோவான் ஸ்நானகனாலே சாட்சியாய் அறிவிக்கும்படிக்கு தேவனால் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவனாய் காணப்பட்டவன். அவனை குறித்த ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி குறிப்பிட்ட நேரத்தில் இன்னொரு 10 நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:30 நான் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு தாழ்மையின் குணம், தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் முதலாவது தாழ்மையின் குணம் காணப்படும். இன்றைக்கு எத்தனையோ பேர் தாழ்மையற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாய் நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இந்த யோவான் ஸ்நானங்கள் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:15 வாசிக்கிற வேளையில இவ்விதமாய் நாம் வாசிக்கலாம். யோவானை குறித்து இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லாரும் எண்ணம் கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாய் இருக்கையில் யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறான். இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் 6 கூடின வயதுடையவர். ஆனால் அவர் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்க்கிறதற்கு கூட நான் எப்படிப்பட்டவன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லி சொல்கிறார். எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினான் என்று கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். யோவான் 3 இவ்விதமாய் சொல்லுகிறார். 30 பாருங்கள், யோவான் 1:30 வாசிப்போமா. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் யார் என்றால் அவர் எனக்கு முன்னிருந்தவர். பாருங்க, 3 காரியங்களை யோவான் தெளிவாய் சொல்லுகிறான் கிறிஸ்துவை குறித்து. அவர் எனக்கு முன்னே இருந்தவர், நான் அவருக்கு முன்னே இல்லை, இந்த உலகத்தில் வருகிறதற்கு முன்னே வந்தேன், ஆனால் அவர் எனக்கு முன்னே காணப்பட்டவர் என்று சொல்கிறார். 2 காரியம் பாருங்க, அதே வசனத்தில் அவர் என்னிலும் எப்படிப்பட்டவர், மேலானவர். நான் அவரை பார்க்கிலும் சமமானவர் அல்ல, அவர் என்னை பார்க்கிலும் மேலானவர். ரோகம் யோவா இந்த வசனத்தை அப்படியே பிடிச்சிங்கம்மா. யோவான சுவிசேஷம் 3:31 வருவோம். ஏன் அவர் மேலானவர், உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர். ஏன் சொன்னா, நான் பூமியிலே இருந்து உண்டானவன், ஆனால் பூமிக்குரிய தன்மை உள்ளவனாயிருக்கிறேன் பேசுகிறார். பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எல்லாரிலும் மேலானவர்.
அவர் உன்னதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர், பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நமக்கு அறிவிக்கிற கர்த்தர். ஆயினத்தான் யோவான் சொன்னான், அவர் எல்லாரிலும் மேலானவர். மூன்றாவது காரியம் சொல்கிறான், லூக்கா 3:16 வசனத்தை பாருங்கள். பிரதியுத்தரமாக, நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் இருக்கிறார். பாருங்க, அவன் சொல்லும் போது சொல்கிறார், எனக்கு முன்னிருந்தவர் என்று சொன்னார். ரெண்டாவது சொன்னார், எல்லாரிலும் மேலானவர் என்று சொன்னார். மூன்றாவது காரியம் இங்கே சொல்லுகிறான், என்னிலும் அவர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். அருமையானவர்களே, கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார். யோவான் ஒரு அற்புதம் கூட செய்யலை, நல்ல கவனிப்போம், ஒரு அற்புதம் கூட செய்யலை, ஆனால் ஜனங்கள் சாறை சாறையாய் போனார்கள். ஏன்? கடந்த 2 மாதத்திற்கு முன்பு காலம் சென்ற டாக்டர் பில்லி கிரகாம் அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமானால், அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்திற்காகவும் ஜெபித்ததே இல்லை. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார், கடைசியாய் சிலுவையை உயர்த்தி காட்டுவார், ஏராளமான ஜனங்கள் எழும்பி கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுவார். காரணம், சிலுவை உயர்த்துகிறதாய், சிலுவையை உயர்த்தும் போது அவர் எல்லாரையும் தன்னுடைய பக்கமாக என்ன செய்கிறவர்? இழுத்து கொள்ளுகிறவர். இன்னைக்கு அநேகர் விரும்புகிற காரியம் என்ன? தன் மூலமாய் அற்புதங்கள் நடக்க வேண்டும், அடையாளங்கள் நடக்க வேண்டும். அவைகளெல்லாம் ஒரு காலத்தோடு நின்றுவிடும், அற்புதங்களும் அடையாளங்களும். ஆனால் ஒன்று, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை மாத்திரமே நிலை நிற்கிறதாய் காணப்படும். என் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், அற்புதங்களை பெற்றுக் கொண்டவர்கள், பிசாசின் வல்லமையிலிருந்து பிடிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட எத்தனையோ பேர் சில காலங்கள் அவர்கள் வாழ்கிறார்கள், கத்தர் என்று சொல்லி கத்தரை மகிமைப்படுத்துகிறார்கள், பிறகு பின்மாறி போருளாய் காணப்படுகிறார்கள். காரணம், அவருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற எல்லா சூழ்நிலைகளும் எப்போதும் கர்த்தர் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அற்புதம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் தங்களை என்ன செய்வதில்லை? அர்ப்பணிப்பதே இல்லை. பரிசுத்தம் தான் நம்மோடு கூட இருக்கும். நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற 2-wheeler, 4-wheeler, 6-wheeler எந்த வீலரோ எல்லாமே நாம் இங்கே விட்டு விட்டு போக வேண்டியதுதான். எவ்வளவு ஆஸ்தியும் சம்பத்து வாங்கினாலும் சரி, எத்தனை பொருட்களை வாங்கினாலும், எத்தனை நிலங்களை வாங்கினாலும் சரி, ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிற்கு என்னை அழைத்திருந்தார். அவருடைய வீட்டிற்கு நான் போயிருந்தேன் ஜெபிக்கும்படியாக. அவர் ரொம்ப ஆக்சிடென்ட்ல விபத்துக்குட்பட்டு மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே காணப்பட்டார். அவரை போய் ஜெபிக்கும்படியாய் கடந்து போனேன். ஜெபித்து முடித்த பிறகு அவர் தன்னுடைய ஸ்கெட்சர் வச்சு வெளியே கடந்து வந்தார். அவர் சொல்லும்போது சொன்னார், பாஸ்டர் இந்த ஆலயத்தை பாருங்கள், இது என்னுடையது. இங்கே இருந்து பாருங்கள், கண்ணு கெட்டுகிற தூரம் வரைக்கும் இது என்னுடைய இடம். இந்த பக்கம் பாருங்கள், ஃபென்ஸ் போட்டிருக்கிற அத்தனை இடமும் என்னுடையது தான். என்னையா இவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்கீங்க என்று கேட்டு, ஆமாம் பாஸ்டர், கத்தர் பணத்தை கொடுத்தார், எல்லாம் வாங்கி வாங்கி என்ன செஞ்சுருக்கேன், வேலி போட்டிருக்கிறேன். இந்த ஊர்லேயே நான் 2வது பணக்காரன். கத்தர் உயர்த்தி வைத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆனால் ஒன்று, இவைகளெல்லாம் நமக்கு சதம் அல்லவே அல்ல. கிறிஸ்து வரும்போது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? விட்டுட்டு தான் போகணும். ஆனால் எதுதான் நம்முடைய நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது? பரிசுத்த வாழ்க்கை ஒன்று தான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. பரிசுத்த வாழ்க்கை தான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆயினால் இந்த உலகத்திலே நான் ஒன்று சொல்கிறேன், நமக்கு எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சரி, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். அது சீக்கிரமாய் நம்முடைய மனவாழ்நாயே இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். காலம் கொடிது, இந்தியா எப்படி மாறுமோ என்று தெரியாது. இப்பொழுதே ரிசல்ட் வந்திருக்கு, கர்நாடகாவில் ஏற்கனவே இருக்கிற மோடி தான் அதிகமாக பிடித்திருக்கிறார் என்று சொல்லி. நன்றாய் கவனிப்போம், இனி என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் ஒன்று, விசுவாசத்தில் உறுதியாய் காணப்படுவோம். கடந்த நாள் ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று போட்டிருந்தார்கள், மகாராஷ்டிராவில் ஒரு பாஸ்டர் ஒன்று செய்த ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று.
அதை பார்த்து கொண்டிருந்தேன். அநேக வாலிபர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இதே போல் ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து வல்லமையாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். திடீரென்று கதவை திறந்து ஒருவன் வந்து சத்தமிடுகிறார், மரியாதையாய் எவனும் இங்கே ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணினார்கள் உங்களுக்கு வெட்டி கொண்டு போடுவேன், உயிருக்கு பயந்தவர்கள் ஓடிப்போங்க என்றார். முக்கால்வாசியும் ஓடிடுச்சு, எல்லாம் ஓடிவிட்டார்கள். ஒரு 10 பேர் மட்டுமே முழங்கால் படியிட்டு என்ன நடந்தாலும் சரி நாங்கள் கிறிஸ்துவுக்காய். அந்த மனுஷன் கேட்கிறான், உண்மையா நீ கிறிஸ்துவுக்கு நிற்கிறியா, இல்லை நீ ஓடி போக விரும்பாமா? இல்லை இல்லை, நாங்கள் உண்மையாய் சாகவும் இருப்போம். சொல்லி முடித்தது அந்த பாஸ்டரும் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சார். அவர் சொன்னார், நம்மில எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்று சோதித்து பார்க்கத்தான் இப்படி ஒரு டிராமா பார்த்தேன். இப்போ தெரிஞ்சிருச்சு நிறைய காரியம், எத்தனை பேர் இருப்பீங்க எத்தனை பேர் இருக்க மாட்டீங்கன்னு. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறபடினால உங்களை குறித்து நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களை வாழ்த்துகிறேன் சொன்னார். இந்த காலை வழியிலே ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவிதத்தில் நாம் கர்த்தரை மாத்திரம் பின்பற்றினவர்களாய் அவருடைய பரிசுத்த மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொண்டவர்களாய் ஜீவிப்போமானால் வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மை கொண்டு எதையாயினும் செய்ய முடியும் என்பதை நான் சொல்கிறேன். ஆனால் ஒன்று நெருக்க வரும்போது தான் சபைகள் பெருக ஆரம்பிக்கும். கர்நாடகத்தில் ஒரு கத்தோலிக்க சபையில் நேற்று அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், ஏகப்பட்ட எதிராளிகள் உள்ளே புகுந்து கொண்டு பயங்கரமாய் தேவாலயத்தை உடைத்து நொறுக்கி கொண்டிருந்தார்கள். போலீஸ் வந்தது, அந்த கதவுகளெல்லாம் உள்ளே பூட்டப்பட்டிருந்தது. போலீஸார் கண்ணாடி கதவுகளை உடைத்து உள்ளே கண்ணீர் புகையை வீசி எல்லாரும் வெளியே வரும்படிக்கு செய்தார்கள். பயங்கரமாக ஏறக்குறைய 100,000+ பேர். யோசித்து பாருங்க, ஒரு கத்தோலிக்க சபைக்கு அப்படி நேரிடுமானால் நம்ம எல்லாம் சின்ன சின்ன கூட்டமாக இருக்கிறோம், வந்தால் என்ன ஆகும்? ஆனால் ஒன்று, கர்த்தர் இந்த நாட்களில் எழுந்து யுத்தம் செய்கிறவராய் காணப்படுவார். கர்த்தர் ஒரு நாள் தம்முடைய ஜனங்களுக்கு தனங்களை கைவிடுகிறவராய் காணப்பட மாட்டார். நிச்சயம் எழுந்து கிரியை செய்யும் போது தான் இந்த பட்டணம், இந்த தேசம், இந்தியா இயேசு யார் என்று என்ன செய்யும் அறிந்து கொள்ளும். அப்பொழுதுதான் சகல முழங்கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறதாய் காணப்படும். அதனால் தாழ்மை நம்மிடத்திலே காணப்படட்டும். மூன்றாவது காரியம் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, மத்தேயுவின் சுவிசேஷம் 14:4 வாசிப்போ. 14:4, ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியினால் அவர்களுக்கு பயந்திருந்தான். இந்த வசனத்தில் நன்றாய் கவனியுங்கள், அவன் ராஜாவின் கோபத்துக்கும் என்ன செய்யாதவன், அஞ்சாதவன். ராஜா பாவம் செய்தான், பாவத்தை சுட்டி காண்பிக்கிறவனாய் காணப்படுகிறான். நான் வசனத்தில் வாசிக்கிறோம் நாத்தான் தீர்க்கதரிசியை குறித்து, தாவீது பாவம் செய்த போது அவனுக்கு எதிரிட்டு கடந்து போய் அவனை உணர்த்தி காண்பித்தான், நீயே அந்த மனுஷன் என்று சொல்லி சுட்டி காண்பித்ததை நாம் பார்க்கிறோம். நர்மையான வேத பகுதியில் நாம் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த யோவான் ஸ்நானகன் மரணத்திற்கும் அஞ்சாதவனாய் காணப்பட்டவன். சிறைச்சேதம் பண்ணப்பட்டாலும் சரி, இனி என்ன தீங்கு வந்தாலும் சரி, இப்போ சிறையிலே அடைபட்டு கிடக்கிறான், என்ன நேர்ந்தாலும் சரி தன்னை கர்த்தர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எதற்கும் பயப்படாதபடிக்கு தைரியமாய் ராஜாவானாலும் சரி, நீ குற்றவாளியே என்று சொல்லி, நீ பாவியே என்று சொல்லி, நீ செய்கிறது தவறு என்று சொல்லி சுட்டி காண்பிக்கிறவனாய் காணப்பட்டார். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒரு நமக்கு தேவையான ஒரு தன்மை, எதற்கும் பயப்படாது இருப்பது. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி ஒரு வல்லமையுள்ள பலமுள்ள ஆவியாய்
தைரியமுள்ள ஆவியாய் காணப்படுகிறது. எதற்கும் பயப்படாதபடிக்கு தைரியமுள்ளவர்களாய் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்போம். அடுத்த ஒரு காரியம் லூக்கா 1:17 வாசித்தோம், உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு என்ன செய்கிறவன் ஆயத்தம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். நாமும் இந்த நாட்களில் உத்தமமான ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம் கர்த்தருக்காக. எபேசியர் 5:26 வாசிக்கிறோமே, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை அவருக்கு முன்பாய் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்மால் உருவாக்கப்பட்டுகிற சபை, கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை கரை திரை முதலானில் ஒன்றுமில்லாமல் பரலோக ராஜ்யத்திற்கு பரிசுத்த கூட்டமாய் நாம் ஆயத்தப்படுத்துவோமானால் தேவன் நம்மை குறித்து மகிழ்ச்சியுள்ளவராய் காணப்படுவார். யோவான் ஸ்நானனுடைய வேலை உத்தமமான ஒரு ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவது. அடுத்த கடைசி ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன், வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:15 வாசிப்போமா. லூக்கா 1:15, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டிருப்பான். பாருங்க, வயிற்றுக்குள் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறானா? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே காணப்பட்டது. அந்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தான். அதற்கு அடையாளம் பாருங்க வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 40 வாசிப்போம். 40 சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினால், எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்தலை கேட்டபோது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டால், நிரப்பப்பட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்க, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன செய்ததாம், துள்ளிற்று. எப்படி துள்ளிற்று? 44 வசனத்தை வாசிங்க. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளி, சும்மா துள்ளல, களிப்பாய் சந்தோஷத்தினாலே துள்ளிற்று. என்றால் என் ஆண்டவருடைய தாயார் வாழ்த்தினார்கள். நன்றாய் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருந்தபடினாலே அதை அறிந்திருந்த யோவான் இந்த காலை வழியில் ஒன்று சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்நிய பாஷையில் பேசி நாம் கர்த்தருடைய ஆவியில் நிறைந்திருப்போமானால் நிச்சயமாகவே நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நாம் ஜெபிக்கிற ஜெபம் மட்டுமல்ல, அந்நிய பாஷையில் தேவனோடு கூட உறவாடுகிற ஒரு அனுபவம் எப்போதும் காணப்பட வேண்டும். அநேக பெந்தகோஸ்து சபைகளில் பார்த்துருக்கிற அனுபவம் நான் சொல்லுகிறேன். என் சிறு வயது முதற்கொண்டு ஒரு கொட்டடித்தால் தான் ஆவியானவர் இறங்குவார். அந்த கொட்டின் ஆவி அல்ல, எப்பொழுதும் சாதாரணமாய் நம்மை நிரப்பின கர்த்தர். எல்லா நேரங்களிலும் அவரை துதிக்கும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நமக்கு கொடுத்த அந்நிய பாஷையில் பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவோமாக. இந்த காலை வழியில் இன்னும் நிறைய காரியங்கள், தேவனால் அனுப்பப்பட்ட நபர்களை குறித்து சொல்ல இருந்தேன், நேரம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:14 வாசித்து முடி. 6:14, அப்பொழுது கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இந்த காலை வழியில் நான் ஒன்று சொல்கிறேன், தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யோவான் இந்த காலை வழியில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த காலை வழிக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவரே. நெருக்கங்களும் பாடுகளும்
சஞ்சலங்களும் நிறைந்து வருகிற வேளையில் வெள்ளம் போல சத்துரியங்களை மூடிக்குள்ள நினைக்கிற சந்தர்ப்பத்தில் கர்த்தராகிய தேவரே நீர் எங்களை அனுப்பியிருக்கிற என்பதை மாத்திரம் நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் இந்த உலகத்தில் ஜெயாளிகளாய் ஜீவிக்க எங்களை ஒவ்வொரு கடப்பும்படி எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு பெரிய நிச்சயம், நாங்கள் மனுஷரால் அனுப்பப்படவில்லைப்பா. ஒரு ஸ்தாபனம் எங்களை அனுப்பவில்லை, ஏதோ ஒரு கூட்டம் எங்களை அனுப்பவில்லை, ஏதோ ஒரு குடும்பத்தார் எங்களை இந்த ஊழியத்திற்கு அனுப்பவில்லை. ஐயா, பரலோகத்தின் தேவன் உன்னதமானவர் எங்களை அனுப்பியிருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட இந்த கடைசி நாட்களிலே எங்களுடைய ஊழியத்தை செய்யத்தக்கதா எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்றைக்கு கிதியோனுக்கு சொன்னீரே, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர் ஐயா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, செய் சொல்லி பார்த்து நீர் சொன்னீர், நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதாக்குமாரின் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவளுக்கு ஞானசாரம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையோளுக்கு உபதேசங்களாய் போதியுங்கள் என்று சொன்னீரே. அதோடு நீ நிறுத்தி விடவில்லை ஐயா, மேலான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் வாக்கு தத்தம் பண்ணி நான் கர்த்தருடைய அந்த ஆண்டவரே வல்லமையில வார்த்தையை நம்பி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருபோது என்னுடைய பரிசுத்தத்தை விட்டு விடாதபடி தாழ்மையின் சிந்தை உள்ளவர்களாய் உண்மை மாத்திர உயர்த்துகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்துக் கொள்ளும், அடியேனை மறைத்துக் கொள்ளும். உன்னுடைய நாம மாத்திர மகிழ்பட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல பிதாவே.